நன்றி நீயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இன்றைய அகத்தாய் வகுப்பு கவலை ஒழித்தல். நம்ம வேத திருமகிழ்ச்சி அவங்க நமக்கு வழங்கியுள்ள மனவளக்கலையின் சிறப்பு அப்படிங்கிற கவிதையில வந்து, வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய்தல், ஆசை வளமாக்கி சீரமைத்து, சினம் தவிர்த்து, கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து, அறிவறியும் வழிகள் எல்லாம் மனவளக்கலை பயிலக்கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்தாய்வு பயிற்சியில. இப்ப வந்து கவலை ஒழித்தல் பயிற்சி பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு, கவலை ஒழித்ததால் ஏற்படும் நன்மை பற்றி வள்ளலார் கூறியிருக்கிறாங்க. உலகில் கவலை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சினம் கவலை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு மாரத்தந்தை சொல்றாருங்க. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. இது ஒரு திரைப்பட பாடலுங்க. ஆனா நம்ம மகரிஷி அவங்க கவலைகளை மறக்க சொல்லல, ஒழித்து விடு அப்படின்னு சொல்றாரு. கவலை ஒழித்தல் பயிற்சிக்கு செல்றதுக்கு முன்னாடி, கவலைனா என்ன, கவலைக்கான அடிப்படை காரணம் என்ன, அதை பத்தி அதோட வேர் முதல்ல ஆராய்வாங்க. கவலை என்றால் என்ன? உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அதனை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை. அதுங்க நம்மளோட இயலாமைய புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து நினைந்து வருந்தி அமைந்து அமைதி இழந்து இயங்கும் மனநிலை தான் வந்து கவலைங்க. கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும். உடலுக்கு வலி நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அது உடல்ல பிரச்சனைங்க, உடல் சிக்கல். மனசுக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்துச்சுன்னா மனதுக்கு சிக்கல். இந்த இரண்டையும் சந்திக்க போதிய தைரியம் இல்லாத நிலையை வந்து கவலையா உருமாறுதுங்க. எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, இதை எவ்வாறு சமாளிக்க போறேன், தீர்க்க போறேன், இந்த வலியை எப்படி நான் தாங்க போறேன், இந்த மாதிரி எல்லாம் மனநிலை தான் வந்து, அதாவது அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாத பலம் இல்லாத மனநிலை தான் கவலை. அடுத்தது வந்து ஆசை தடைப்படும் போது, இல்லைங்கய்யா இன்னும் அதுலயேதான் முத இதுலயேதான் வருது ஐயா முத. ஆசை தடைப்படும் போதும் சினம் செல்லாத விடத்தும் ஏற்படும் ஒரு கற்பனையான வலையே கவலை. அது நம்ம ஆசை நிறைவேறதுக்கு தடை ஏற்படும் போது அது கவலையாக மாறுகிறது. அது என்னன்னா, நம்ம ஆசையை வந்து தடை ஏற்பட்டா சினம் வந்துருது. ஆனா அந்த சினத்துக்கு வந்து நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆயிடுது, நமக்கு வந்து கவலையும் சேர்ந்து வந்துடுது. தடையை ஏற்படும் நபர் மீது சினம் ஏற்படுகிறது. அந்த சினம் அந்த நபரிடம் செல்லுபடியாகாவிட்டால் அது என்ன ஆயிடுது, கவலையா மாறிடுது. கற்பனையான வலைதான் கவலை. இதை கொஞ்சம் அடுத்து விளக்கமா பார்க்கலாங்க. கவலை என்பது ஒரு வகை உள நோய், அதாவது மென்டல் இல்னஸ், ஒரு சைக்கிக் ப்ராப்ளம். உண்மையிலேயே கவலை என்பது நாம அறிவிச்சு கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு தாங்க. சிந்தனையோட செயலும் செயலுடன் சிந்தனையும் இணைந்து இருக்கும் நிலையில கவலை என்பதே இல்லை அப்படிங்கறதாங்க உண்மை. அடுத்த ஸ்லைடுங்கய்யா. கிணற்று நீரை விரைவில் வெளியேற்ற உதவும் சாதனம் கவலை. இந்த இது வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், கப்பின்னு கூட சொல்லுவாங்க. இதுல வந்து எப்படின்னா, மற்ற எல்லா சாதனங்களையும் வச்சு இதர நீர் இறைக்கும் சாதனங்களை விட இந்த கவலை என்ற சாதனத்தால் தண்ணீர் இறைக்கும் போது ரொம்ப விரைவா கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சிருங்க. அது மாதிரி இந்த மனக்கவலை உடல் கவலை எல்லாம் என்ன செய்யணும், உடலில் உள்ள உள்ளத்தில் உள்ள ஆற்றல்களை உயிர் ஆற்றலை விரைவாக வெளியேற்றிவிடும். அது இந்த இந்த கப்பல் கவிழ்ந்தாப்புல அப்படியே கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருங்க. கவலை என்னும் மனநோய் நம்ம என்ன செய்யும், எந்த ஒரு செயலையும் செய்ய விடாம செயலிழக்க செய்து விடும். அதனாலதாங்க கவலையை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒழித்தே ஆக வேண்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஐயா சொன்னாங்க, ஒழித்தல் தவிர்த்தல் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஆசை வந்துச்சுன்னா அந்த அது ஏன் தவிர்க்கிறோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அது நிறைவேறாத ஆசையா இருக்கும், நம்மளால செயல்படுத்த முடியாத ஆசையா இருக்கும். அதை வந்து தவிர்த்துட்டோம்னா அடுத்து என்ன செய்யலாம், திரும்ப நமக்கு அதுக்குரிய நேரம் காலம் எல்லாம் சேர்ந்து வர்றப்ப அந்த ஆசை திரும்ப நமக்கு வரும், அதை வந்து சாதிச்சுக்கலாம். அதனால அந்த ஆசையை தவிர்க்கலாம். ஆனா கவலை வந்து எப்ப வந்தாலும் என்ன ஆயிடும், நம்மளோட
உளநோய் மனநோய் எல்லாமே வந்து நம்மளோட உயிர் ஆற்றலை வந்து முழுசும் கரைச்சறதுனால கவலை என்பதை நிச்சயம் ஒழித்தே தீர வேண்டும். அடுத்த ஸ்லைடுங்கய்யா. ஐயா வாழ்க வளம். கவலைக்கான அடிப்படை காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் உண்மையா கவலை வந்து எப்படின்னா நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. இதை நாம் இன்னொரு விதமா கூட சிந்திக்கலாங்க. உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு, எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது அது வந்து நம்மளோட ஆசை. அது கிடைக்காத போது அது சரியாக போது கவலை ஏற்படுது. அந்த நினைவில் தான் துன்பம் ஏற்படுகிறது. உள்ளதை கொண்டு நிறைவு பெற்று விட்டால் கவலை வராது. அப்ப நினைப்போ நடப்போம் அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா கவலை வந்து கிடையாது. அதாவது இயற்கையின் ஏதே உணராமல் நாம ஒன்றை கற்பனையாக அதோட நம்மளோட திறமையை ரொம்ப அதிகமாக எண்ணிக்கொண்டு ஒன்றை எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது. அப்பொழுதுதான் வந்து கவலை தோன்றுது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் கவலை இருக்காது. ஆனால் அது நடக்கக்கூடிய காரியமாங்க. இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமல் தப்பு கணக்கிட்டு நாம் ஒன்றை எதிர்பார்த்தால் கவலையை நாமே வரவழைச்சுக்கிறோம். அடுத்தது தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம். அப்ப அது கூட ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, தேவை எப்படி ஆசையாச்சுன்னு. தேவைதான் விருப்பமா மாறிச்சு, அடுத்து பழக்கத்தால் ஆசையாயிருச்சு. அந்த பேராசையே கவலைக்கும் காரணமாக அமைகிறது. தேவை உணர்வுகள் கையிருப்பில் உள்ளவற்றை மீறும் போது அங்கு கவலை தோன்றுதுங்க. இப்போ மகளுக்கு திருமணம் நடக்கணும், ஒரு 5 லட்சம் தேவைப்படணும், ஆனா கையில இருக்கிறதோ 3 லட்சம் தான். இப்ப இந்த வித்தியாசம் என்ன செய்யுது? நமக்கு தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கவலையை தருது. அதுதான் கவலைக்கான அடிப்படை காரணங்கள். அடுத்தது தன் எண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. அப்பா பொங்கல் போன சாயிட்டு வந்தாரு, அம்மா நினைக்கிறாங்க இந்த மிக்சி ஜார் ரொம்ப சத்தம் போடுது, புதுசு வாங்கினா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பையன் நினைக்கிறான் நம்ம பிறந்த நாள் வருது, அப்பா போனஸை வச்சு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரூபாயில ஒரு புது 2-வீலர் வாங்கலாம், பழைய வண்டி ரொம்ப மக்கர் பண்ணுது அப்படின்னு. இப்ப குடும்பத்துல இருக்கிற 3 பேரோட எண்ணமும் வேற வேற மாறுபடுது. இருக்கிறது 1 போனஸ் ரூபாய், நாம நினைச்சதுதான் நடக்கணும்னா என்ன ஆயிடுது? கவலை வந்துருதுங்க. தவறான கணக்கிட்டால் கவலை வரும். நிஜத்துல நடப்பதை உள்ளதை உணராமல் தப்பு கணக்கு போட்டோம்னா என்ன ஆகுங்க? கவலை தான் மிஞ்சும். அதனால் ஏற்படுவதுதான் மனநோய். வாழ்க்கையே ஒரு கணக்கு தாங்க, அதுக்கு ஏற்கனவே இறைநிலை ஒரு விடை தீர்மானம் பண்ணி வச்சிருச்சு. ஆனா நாம கணக்க தப்பா போட்டுட்டு நம்ம விடைதான் சரியானதுன்னு நினைச்சா கவலைதான் மார்க்கா வரும். கவலையை வெற்றி கொள்வோம். அடுத்த ஸ்லைடுங்கயா. கவலையை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி பாடியிருக்கிற ஞான களஞ்சிய கவை இது. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமை ஆகும். கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும், கண் முதலாய் பொறி 5 வளம் கெடுக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி கவலையை வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. சிந்திச்சு பார்த்து உரிய முயற்சிகள் செய்தால், உரிய விழிப்பு நிலையில் நம் கடமைகளை செய்தால் கவலையினை வெற்றி கொள்ளலாம். எந்த செயல் செய்த போதிலும் சிந்தித்து செயல்படும் திறமையை வளர்த்து கொண்டால் முயற்சி திருவினையாக்கும் கவலையை வெற்றி கொள்ளலாம். இது எல்லாமே அடுத்து வருங்க, அதை வரிசையா பார்க்கலாம். அடுத்த ஐயா அடுத்த ஸ்லைடுங்க. கவலையை பெருக்கும் மனநிலைகள். எந்தெந்த ஒரு மனநிலையில நம்மளோட கவலைகள்லாம் அதிகமாகுது? திறமையின்மை, தன்னம்பிக்கையின்மை, அச்சம். திறமையின்மை அச்சம் இவ்விரண்டும் கவலையை பெருக்கும் காரணிகள் அப்படின்னு மகரிஷி தெளிவா சொல்லிட்டாருங்க. திறமையின்மைனா என்ன? மனதில் விழிப்பு நிலை பிறந்த மயக்க நிலை, இயற்கையின் ஒழுங்கமைப்பை அதாவது நேச்சர் ஆஃப் லா
அறியாத நிலை எளிதில் தீர்வு காணக்கூடிய கூர்மை அறிவை வளர்க்கும் பயிற்சி இன்மை. இந்த மூணு தான் திறமையின்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உரிய அவேர்னஸ் இல்லாதது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம மந்தமா செயல்படுறது, விரைந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாதது, இதெல்லாம் தான் திறமையின்மையாகும். நம்ம மனவளக்கலை எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, மெடிடேஷன், அகத்தாய்வு பயிற்சி, இதெல்லாம் வந்து நம்மளோட திறமைய அதிகப்படுத்தக்கூடிய கலைங்க. அடுத்தது அச்சம். வாழ்வை எதிர்கொள்ள துணிவு இல்லாது பயப்படுதலே அச்சம். அச்சம் என்பது மடமையடா, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ். இது பயிற்சி மூலம் வந்துருங்க. கவலையை பெருக்கும் மனநிலைகளான திறமையின்மை, தன்னம்பிக்கை இன்மை, அச்சம் இவற்றை நீக்கி சிந்தனை திறனை பெருக்கி தன்னம்பிக்கை, முயற்சி, துணிவு இவற்றின் மூலம் வாழ்வில் கவலை இல்லாத மனிதனாக நாம் வாழலாம். அச்சம் தவிர. தன்னம்பிக்கை நாயகன் பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே நினைவு கொண்டால் கவலை அச்சப்பட்டு நம்மை நீங்கி விடுங்க. அடுத்தது கவலையின் அறிகுறிகள். அதாவது கவலையை பெருக்கிற மனநிலையை பார்த்துட்டோம். அப்ப அந்த மனநிலை வந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா, அதோட சிம்டம்ஸ் என்ன? உடலில் நோய், நோய் இருந்தா என்ன ஆகும்? கவலை கட்டாயம் வரும். உள்ளத்தில் கலங்கம், அப்ப கவலை வரும். மனதில் குழப்பம், கவலை வரும். வாழ்க்கையில் சிக்கல், கவலை வரும். இதுல வந்து க கூட்டல் வலை. அடுத்ததுங்க கற்பனை வலை. வாழ்க வளமுடன். காக்கூட்டல் வலை, கற்பனை வலை, அதாவது கவலையை வந்து பிரிச்சுட்டோம், அது வந்து ஒரு கற்பனை வலை அப்படின்றது நமக்கே தெளிவா தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், மீண்டும் மீண்டும் அந்த கற்பனை வலைக்குள்ள சிக்கி கவலைப்படுறோம். கவலை என்பது கற்பனையாக நமக்கு நாமவே ஏற்படுத்தி கொண்ட வலையாகும். உடலின் கலங்கங்களாகிய நோய்களும் உள்ளத்தின் கலங்கங்களாகிய வாழ்க்கை சிக்கல்களும் மனதிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி கவலைகளாக மாற்றம் பெறுகின்றன. உண்மையில் கவலை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க. மனம் கற்பனையாக எண்ணிக்கொண்டு நம்மை வீழ விடாமல் சிக்க வைக்கும் என்ன வலையே அது ஆகும். இப்ப ஞானிகள், மகான்கள் அவங்கெல்லாம் எது நடந்தால் நல்லதோ, எது தேவையோ, எது இயற்கைக்கு முரண்படாத நன்மை தரும் எண்ணங்களோ அதை மட்டுமே நினைக்கிறாங்க. நடக்கக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நினைத்தால் கற்பனையான கவலைக்கு அங்கு இடமே இல்லை. கவலை எல காரணங்கள். இந்த கவலை என்னென்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கவலையின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஒரு 10 காரணங்களை சொல்றாருங்க. 1, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, ஒழுக்கம் மீறிய காமம், தற்பெருமை, அவமதிப்பு, பயம், அதிகார போதை. இதனாலெல்லாம் கவலை வந்துருமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சினம் பட்டோம்னா நிச்சயம் அடுத்து வரக்கூடியது கவலை தான். வஞ்சம் மனதில் இருந்துச்சுனாலே அதுவும் கவலைதான். பொறாமை கவலை தரும். வெறுப்பு, வெறுப்பு எப்படிங்க கவலை தரும்? உண்மையிலேதான், யாரை பார்த்தா அவங்கள பார்த்து நம்ம வெறுப்படைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு அதே வந்து நமக்குள்ள மனசுக்குள்ள ஐயோ கவலையா வந்துடும். அந்த வெறுப்பு எப்படா தீரப்போகுது அப்படின்ட்டு வெறுப்பு அதோட நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும். பேராசை கவலை தரும். ஒழுக்கம் மீறிய காமம், இது எல்லாமே கவலை தருங்க. தற்பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கிறது எப்படிங்க கவலையை தரும்? ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த தற்பெருமை பேச பேச நம்ம ஒரு கற்பனையான ஒரு நிலைக்கு போயிடுறோம். நிஜத்தை உணர முடியாத ஒரு நிலைக்கு போறப்ப அங்க கவலை வருது. பிறரால் அவமதிக்கப்படும் போது நமக்கு கவலை வருதுங்க. ஏற்கனவே அச்சம் பயம் பார்த்துட்டோம். அதிகார போதையினாலும் நமக்கு கவலை வரும். இக்காரணங்களால் ஏற்படும் கவலையினை நமது அறிவாற்றல் திறன் வீணாய் போகும். அதனால் நமது உடல் நலமும் குன்றி போகும். நமது மனோசக்தியையும் உயிர் சக்தியையும் கனத்தில் வெளியேற்றக்கூடிய கவலையை அந்த காரணம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் சிந்தனை உணர்வோடு அறிவை பயன்படுத்தி நன்முறையில் செயல் புரிந்தால் நலமே விளையும். கவலையினால் வரும் கேடுகள். கவலையினால நமக்கு என்னென்ன கேடுகள் வருது, எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப என்னென்ன கேடுகள் வரும்? மன வலிமை, உடல் வலிமை, முயற்சி விரயமாகும். வாழ்க்கையில் வெற்றி தடைபடுகிறது. இரத்த அழுத்தம், அஜீரணம், குடல் புண், தலைவலி, சுவாச நோய்கள் உண்டாகுதுங்க. அது இந்த கவலை என்னும் சினத்திற்கு சற்றும் இழைத்ததன்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவலை வந்து நம்ம சினத்துக்கு கொஞ்சம் கூட தாழ்ந்தது கிடையாது, ரெண்டும் ஈக்குவல் தான். கவலையினால் நோய்கள் பல உண்டாகும். அதாவது சினம் வர்றப்ப என்னென்ன நோய்கள் வருதோ அது எத்தனையுமே வந்து என்ன அது கவலைப்படுவதாலும் வரும்.
கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும். ஏற்கனவே இந்த பாடல் பார்த்தோம் இல்லையா, கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும், கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். கவலைப்படுவதால் நம் வாழ்வில் எழும் சிக்கல்களை தீர்க்க முடிவதில்லை. அதனால நம்ம என்ன ஆகுது, நம்மளோட வெற்றிக்கான படிக்கட்டுல நம்ம அப்படியே டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறோம். கவலைப்படுவதால் சிக்கலின் தன்மையை கணிக்க இயலாததால் சிக்கல் பெரிதாக தோன்றுகிறது. கவலையில் வரும் கேடிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா அடுத்த ஸ்லைடுங்க. சிக்கல் அப்படிங்கிற பத்தி சிந்திப்போம். சிக்கல் கவலை ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டா, சிக்கல் வேறு கவலை வேறு என்கிறார் நம்ம தந்தை. வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்தது, சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் பெரும் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்றைக்கு நம் உயிர் உடலில் சிக்கி கொண்டதோ, அதான் நம்ம உயிர் உடலுக்குள்ள வந்து சிக்கி கொண்டதோ, அந்த சிக்கல் அவிழும் வரை வாழ்க்கை சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது ஒரு உதாரணம் மாதிரி சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்மளோட உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சிக்கல் மனதை பாதிக்கும் போதுதான் கவலை வருகிறது. சிக்கலை தீர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி திறக்க முடியாத பூட்டு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்க, தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று கிடையாது. தீர்க்கும் வழியை தீர்க்கமாக அறிய முடியாதவர்கள் தான் உண்டு. அதான் திறக்க முடியாத பூட்டு என்பது ஒன்று கிடையாது, சரியான சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். சிக்கலை தீர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், நம்ம கவலை இல்லாமல் வாழலாம். இன்றைக்கு கவலையா தெரியறது நாளைக்கு கவலையா தெரியாதுங்க. எனவே எந்த கவலையும் சிக்கல்களையும் ஆராய்ந்து, அதாவது பொறுமையோடு நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல எல்லாம் இருந்து நல்ல ஒரு மனநிலையில ஆராய்ந்து சரியான தீர்வு காண முடியும். அடுத்த ஸ்லைடுங்கயா. சிந்தனை திறன் மேம்பட, அதாவது நம்மளோட சிந்தனை திறன் மேம்பட்டா என்ன செய்யலாம், கவலை தீர்ந்து விடும், தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்றான். அது எப்படி சிந்தனை திறன், நம்மளோட சிந்தனை திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும், கவலையை தரும் சிக்கல்களை தீர்க்க வேண்டுமெனில் தமது சிந்தனை திறன் மேம்பட வேண்டும். சிந்தனை செய்வனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, அதாவது கவலைகள் ஒளிஞ்சிடுமே. திட்டமிட்டு செயல்புரிதல், அது ஃபர்ஸ்ட் இதுங்க. நாம் செய்யும் செயலின் விளைவை கணித்து அதற்கு ஏற்றவாறு அளவிலும் முறையிலும் மனம் மொழி செயல்களை பயன்படுத்துதலே திட்டமிட்டு செயல்புரிதல் ஆகும். இது மகிழ்ச்சி ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டு செயல்புரிதல்னா என்ன, நாம் செய்யும் செயலோட அந்த செயலுக்கு ஏற்படக்கூடிய விளைவை கணிச்சுக்கணும், அதற்கு ஏற்றவாறு நம்ம அளவிலும் முறையிலும் மனம் மொழி செயல்களை பயன்படுத்துதலே திட்டமிட்டு செயல்புரிதல் ஆகும். அதாவது பிளான்டு ஒர்க், எச்செயல் செய்தாலும் அதனுடைய விளைவை துல்லியமாக கணக்கிட்டு அதற்கேற்றவாறு எண்ணம் சொல் செயல் மூன்றையும் செயல்படுத்த வேண்டும். அடுத்தது விழிப்பு நிலை, அவேர்னஸ். உணர்ச்சி வயப்படாமல் தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும், அதாவது கோல், மறவாத விழிப்பு நிலையில் செயல்புரியும் திறன்தான் விழிப்பு நிலை ஆகும். விழிப்பு நிலையோடு செயல்பட்டோம்னா நிச்சயம் நம்மளோட சிந்தனை திறன் மேம்படுங்க. விழிப்பு நிலையோடு செயல்பட்டால் சிக்கல்கள் வராது. அடுத்தது தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே பயிற்சியே அகத்தாய்வு ஆகும். அதான் இது விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு திட்டமிட்டு செயல் புரிந்தால் அகத்தாய்வின் தற்சோதனை மூலம் கவலையினை ஒழித்திடலாம். இந்த மூன்றையும் நம்ம மேற்கொண்டோம்னா நம்மளோட சிந்தனை திறன் மேம்படுங்க. சிந்தனை திறன் மேம்பட்டனால நம்ம கவலையை ஒழித்திடலாம். இப்ப கவலை அமைப்பை தெரிதல், செயல் விளைவு தத்துவம் உணர்தல், அதாவது எந்த ஒரு செயலுக்கு விளைவு உண்டு அப்படிங்கிற செயல் விளைவு தத்துவம் உணரணும். இயற்கை ஒழுங்கு, இப்ப நேச்சர் ஆஃப் லா நமக்கு தெரியணும். சிந்திக்கும் திறனை பெருக்க வேண்டும், இப்பதான் கொஞ்ச நாடி பார்த்தா சிந்திக்கும் திறனை பெருக்கணும். தன்னம்பிக்கை கொள்ளல், தன்னம்பிக்கை வேணும், துணிவு வேணும், விடாமுயற்சி வேணும். கவலையை ஒழித்தே ஆக வேண்டும். அதற்கு மேற்காணும் தத்துவங்கள் நாம் உணர வேண்டும். சிந்திக்கும் திறன் பெருக்கி தன்னம்பிக்கை துணிவோடு விடாமுயற்சியும் சேர்ந்தால் கவலையை ஒழிப்பது மிகவும் எளிது. அடுத்து பாடலுங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி.
ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அவ்வப்போது அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையற்று இடர்படுவார், இதை உணரார். அதாவது இயற்கை தத்துவம், இயற்கை விதி, அது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலையே வராது. அது தெரியாத நிலையில தான் எப்போதும் அவங்க என்ன செய்யறாங்க, கவலையற்று இருக்காங்க. எப்போதுமே கவலை என்பது ஒரு தப்பு கணக்கு ஆகும். அறிவின் குறைபாட்டால் இயற்கை நியதி தெரியாமல், செயல் விளைவு தத்துவம் புரியாமல் தப்பு கணக்கிட்டு நாம் தவறு செய்யறோம். நாம் ஒன்றை கற்பனையாக எதிர்பார்க்கிறோம், அது நடக்க வேண்டும் என்று தப்பு கணக்கு போடுகிறோம். இயற்கை விதி, அதன் இயக்கத்தொடர் எப்பயுமே மாறாது, அது எப்பயுமே சரி விளைவு, சரியா நியாயத்தரசு அளித்து கொண்டே இருக்கும். நாம் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்தா அதை நடந்ததை நினைச்சு கவலைப்படுறது நம்மளோட தவறு தானங்க. எல்லை கட்டிய மனநிலையை மாற்றி நினைப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து மன நிறைவு கொண்டால் கவலை ஒளிந்துவிடும். ஐயா அடுத்த சிலையா, கவலை இல்லாமல் காக்க, கவலை வராம இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்? தேவையின்றி சிக்கலை தானே பெருக்கிக் கொள்ள கூடாது. அது நாமவே சிக்கலை உண்டு பண்ணுவதை தவிர்த்தால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் எண்ணிக்கை குறைஞ்சிடும். இப்ப நம்மளா போய் வாலண்டியரா போய் ஒரு சிக்கல்ல பாட்டிக்கிட்டு அது தேவையின்றி அதுதான் அப்ப வந்து அவனை பெருக்காம இருக்கணும். அடுத்தது அவசியமற்ற முறையில் பிற செயல்களில் தலையிடாது இருத்தல். எப்பயுமே இது பொதுவாகவே சொல்லுவாங்க, அடுத்தவங்க விஷயத்துல அனாவசியம் மூக்க நுழைக்காத. அவசியற்ற முறையில் தேவைனா மட்டும், அது அவங்க எதிர்பார்த்தா மட்டும் அந்த செயல் செய்தால் நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற மட்டும் நம்ம மத்தவங்க செயல்ல தலையிடலாம். மற்றபடி நாம வந்து நம்ம வேலையின்றும் இருந்தோம்லாம நமக்கு கவலை வராது. எக்காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாமல் தன் கடமையிலிருந்து வலுவாது இருத்தல் வேண்டும். அது சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு நம்மளோட கடமையிலிருந்து வலுவாம இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லி ஒரு நாள் நம்ம லீவு போட்டோம்னா அந்த லீவு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அப்படியே சேர்ந்து சேர்ந்து போய் அடுத்த நாள் போறப்ப நமக்கு என்ன இருக்கும், அந்த முதல் நாள் அனுபவிச்ச என்ஜாய்மெண்ட் கூட தெரியாது. இவ்வளவு வேலை இருக்க இவ்வளவு முடிக்கணுங்கிற கவலை தான் வரும். தன் கடமையிலிருந்து வலுவாது இருத்தல் வேண்டும். தேவைகள் இல்லாமல் பிற சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. தானே காலத்தால் சரியாகக்கூடிய சிக்கல்களை நாம் தலையிட்டு அதிகப்படுத்தக்கூடாது. கடமை உணர்வு முக்கியம். கடமையை தவறாது செய்தால் கவலைகள் வாராது. சிக்கல்களை நுட்பம் அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடுங்கயா, கவலையும் ஞானமும். கவலை என்பது ஞானம் எனும் அறிவின் உயர்வுக்கு தடையாகிறது. எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடல் நலம் மனநலம் கெடும், ஆற்றல்கள் வீணாகி போகும். அதனால் அறிவின் உயர்வுக்கு தடை ஏற்படும். எப்பயுமே இந்த கவலையே பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த செயலுக்கு நமக்கு நேரமே இல்லைங்க. அப்ப எப்படி நம்மளோட அறிவு உயர்வாகும்? கவலையற்ற ஆரோக்கியமான மன உடல் நிலையில் தான் அறிவு பெருக்கம் ஏற்படும். ஒரு மெடிடேஷனே உட்காந்து நம்ம ஜீவகாந்த பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு கவலை இருந்தோம்னா நம்ம கண்ணை மூடி அப்படியே தியானத்துக்கு போறப்ப என்னாகும், அந்த கவலை தான் ஞாபகம் வரும். அப்ப என்ன ஆகுது, நம்ம அந்த மெடிடேஷன்ல நம்ம பெறக்கூடிய நன்மைகள் எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடுது. தகுந்த மனோபயிற்சியின் மூலம் மனதின் தரத்தையும் மனதின் திறத்தையும், அதாவது மன வளத்தை முதலில் உயர்த்த வேண்டும். அதுதான் ஞானம். அந்த ஞானம் பெறதுக்கு கவலை இல்லாம இருக்கணும். அடுத்தது கவலையும் கடமை உணர்வும். அதாவது கவலைப்பட்டுக்கிட்டே கடமை செய்யாம இருந்தோம்னு வைங்க, அது இன்னும் கூடுதல் கவலையை கொடுத்துரும். அதுதான் கவலை வேறு, பொறுப்புணர்ச்சி வேறு. கவலைப்படக்கூடாது என்பதற்காக வந்துவிட்ட சிக்கலை மறந்து விடலாகாது. ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தட்டிக்கழிக்க கூடாது, டிலே செய்யக்கூடாது. சிக்கலை மறந்து விடாமல் அதை ஏற்று எதிர்கொண்டு ஆராய்வது நமது கடமையாகும். கவலையை போக்க கடமையில் நிற்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம பொண்ணு 80% மார்க் வாங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஆனா 50% தான் வாங்கியிருக்கு. அவங்களுக்கு கவலை வந்துருச்சு. அவருக்கு அக்கா கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா அந்த மகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது? அவருக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு இல்லையா. பெற்றோராகிய நாம் செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத உணர்ந்து சிந்தித்து அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்ற ஒரு சிறந்த கல்வி கொடுக்க முடியும் அப்படிங்கிற லெவல்ல பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு வழி காட்டணும். முயற்சி சிந்தித்து செயலாற்ற வேண்டும். கவலைப்படுவதால் பயனில்வதை என்று உணர்ந்து
நமது கடமையை தொடர வேண்டும். சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா மார்க் திரும்ப வந்துருமா, இல்லாட்டி இன்னொரு எக்ஸாம் எழுதி மார்க் கூட வாங்கணும், அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் போயிடும். அப்படியெல்லாம் இல்லாம அந்த நேரத்துல நம்ம எதை கரெக்டா செய்ய முடியுமோ, நம்ம பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும். அறிவை அறிந்த தெளிவு எனும் ஞானம் பெற்றுவிட்டால் கவலை இல்லை. கவலையும் ஞானமும் பார்த்தோம் இல்லையா, அது எப்படின்னா அறிவை அறிந்த தெளிவு எனும் ஞானம் பெற்றுவிட்டால் கவலை இல்லை. கவலைகளை சரியான தீர்வை ஞானத்தால் பெற முடியும். இப்ப ஞானம் நமக்கு நம்ம அறிவின் உயர்வு நல்லா இருக்கப்ப நம்ம என்ன ஆயிடும், கவலைக்குரிய சரியான தீர்வையே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஸ்லைடுங்க. நான்கு வகை கவலைகள். இப்ப கவலைகள் இவ்வளவு எண்ணற்ற கவலைகள் இருக்கு. அத்தனை கவலைகளையும் கொண்டு வந்து ஒரு நான்கு வகைக்குள்ள நம்ம மகரிஷி வந்து அடக்கிட்டாருங்க. அது எப்படின்னா, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை. இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அப்படின்னா தீராத நோய், இந்த நீ வந்து நோய் தீரவே தீராது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அது கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும். மரணம் என்பது இயற்கை, நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து இயற்கை சீற்றம், பொருள் இழப்பு, இது ரெண்டும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயங்கள், ஆனா என்ன அனுபவித்துத்தான் தீரணும். அடுத்தது வந்து தள்ளி போட வேண்டியது. இப்ப மகளுக்கு திருமணம், மகனுக்கு வேலை. இப்ப மகளுக்கு திருமணம் ஆகணும், திருமண வயசு வந்துடுச்சு, ஆனா நம்ம என்ன செய்ய முடியும், உடனே நம்ம நினைச்ச உடனே திருமணத்தை நடத்திட முடியுமா? நமக்கிட்ட அது இன்னும் கொஞ்சம் விளக்காம அடுத்து பாக்கலாங்களா? அடுத்த ஸ்லைடுங்கய்யா. அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவை, பிறரின் கருத்து வேறுபாடு, பொறாமை பேச்சு, செயல்கள். அதாவது ஒருத்தருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு வைங்க, இப்ப வீட்லயே கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காம அதுக்குரிய தீர்வு என்னன்னு பார்க்கணும். இல்ல இதே ரொட்டீனா இருக்கா, கொஞ்சம் அதை அலட்சியப்படுத்தி கொஞ்சம் அமைதியாக பிறகு நம்ம அந்த இதை வந்து கருத்து வேறுபாட சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அதே போல பொறாமை பேச்சு, இது வந்து தவிர்க்கவே முடியாதுங்க, அது அவங்களோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே போல தான் பண்டை வீட்டாரின் செயல்கள், அது எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு சில விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்கால விளைவுகள் தீமை தரும் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா என்ன செய்யணும், அதை கட்டாயம் உடனே கவனிச்சாகணும், அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது உடனடியாக தீர்க்க வேண்டியவை, அது வந்து ஒரு மூணு நாள் கேட்டகரி போடுறாங்க. கடன் தொல்லை, அறுவை சிகிச்சை, பாகப்பிரிவினை. இப்ப இது நாளைய வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா அடுத்த ஸ்லைடுகள்ல பாக்கலாங்க. ஐயா அடுத்த ஸ்லைடுங்க. கவலை ஒழித்தல் பயிற்சி, அட்டவணை போட்டாச்சுங்க. டேப்லெட் காலம் போட்டு முதல்ல நம்ம என்ன செய்யறோம், கவலைகளை எல்லாம் வரிசைப்படுத்திக்க போறோம். ஓய்வான நேரத்தில் சிறிது நேரம் தியானம், அமைதியான மனநிலையில மனதில் எழும் கவலைகளை ஒரு தாளில் பட்டியலிட வேண்டும். இந்த பயிற்சி பட்டியல் என்ன போட்டிருக்காங்கன்னா, வரிசையின் எத்தனை கவலைகள் வருதோ அத்தனை கவலைகள் அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் இதை கேட்டகரைஸ் பண்ணலாம். அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியம் செய்ய வேண்டியவை, உடனே தீர்க்க வேண்டியவை. முதல்ல டேபர் காலம் நம்ம போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து கவலைகளை பட்டியலிட்டு நான்காக பிரிச்சுக்கிறோம். மனதில் தோன்றும் கவலைகளை வரிசைப்படுத்தி சிந்தித்து நான்காக பிரிக்க வேண்டும். அதாவது இந்த கவலை ஒழித்தல் பயிற்சி மௌனத்தின் போது செய்யலாம், இல்லை நிறைய கவலைகள் இருக்கிறப்ப செய்யலாம், ரெகுலராகவே செய்யலாம். அது வந்து என்ன, இட் இஸ் அ செல்ஃப் அனாலிசிஸ் தான். நம்ம கவலை நமக்கு தான் தெரியும். அதே போல இதை கேட்டகரைஸ் பண்றதும் நம்மளால தான் முடியும். அடுத்த ஸ்லைடுங்கய்யா. இருப்பதன் பட்டியல நான்கா பிரிச்சிடறோம், பிரிச்சு அடுத்த ஸ்லைடுங்க. ஐயா முதலாவது பட்டியல், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதாவது அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அப்படிங்கிறது. இது என்னென்ன சொன்னோம், தீராத நோய், மரணம், இயற்கை சீற்றம், பொருள் இழப்பு, இது மாற்ற முடியாத சிக்கல்ங்க. இந்த கவலைக்கு தீர்வே கிடையாது, யாரும் உதவி செய்ய முடியாது, அதே டைம்ல தள்ளி போடவும் முடியாது, அலட்சியம் செய்ய முடியாது, முடிவான ஒரு தீர்வும் இதுல காண முடியாது. அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், ஆகவே பணிவுடன் ஏற்று சகிப்புத்தன்மையோடு அனுபவிக்க வேண்டும். அடுத்தது வந்து தள்ளி போடக்கூடியது, இது திருமணம் வேலை சொன்னோம், இது காலத்தால் நடந்துவிடும், கவலைப்படுவதால் நடக்க போவது இல்லை. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பாத்திரலாங்க. பெண்ணோட திருமணம், மகனுக்கு வேலை, இச்சிக்கல்களை சமுதாயமும் அரசாங்கமும் தான் தீர்க்க வேண்டும்.
இப்போ நம்ம வந்து இப்போ பெண்ணுக்கு கல்யாணம் பண்றோம்னா வேணுங்கிற நகை இருக்குது, செலவழிக்கக்கூடிய சக்தி இருக்குது, பொண்ணும் தயாரா இருக்குது. ஆனா வரன் அது எங்க இருந்து வரணும், சமுதாயத்துல இருந்தா வரணும். நல்ல நேரம் கிடைக்கும் போது அது வரும், வர்றப்ப நேரத்துலதான் அந்த குரு பார்வையெல்லாம் வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டான நேரம் வர்றப்பத்தான் அந்த கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஐயோ பொண்ணு கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆகலையே கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து சரியா வராது. அந்த கவலையை வந்து என்ன செய்யலாம், காலத்தால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில அதை தள்ளி வைக்கலாம். அதே போல மகனுக்கு வேலை, நல்லா இன்ஜினியரிங் படிச்சுட்டான், எம்இ முடிச்சிட்டான், வேணுங்கிற என்னென்னமோ படிச்சு வச்சிருக்கான், ஆனாலும் வேலை கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. அரசாங்கம் வேலை கொடுக்கணும், இல்லைன்னா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிற வரைக்கும் நம்ம காத்துத்தான் ஆகணும். அப்படி இல்லை, இப்ப தனியாவே நம்ம அந்த வேலை திறமையை வச்சு நம்ம எதுவும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் நேரம் காலம் வரணும். சமுதாயம் ஒத்துழைக்கணும், அரசாங்கம் ஒத்துழைக்கணும், எல்லாமே இருக்கு. அதனால இது ரெண்டையும் என்ன செய்யலாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதுக்காக முயற்சி எடுப்பது நம் கடமை. இது தள்ளி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு கம்முன் இருந்துடக்கூடாதுங்க. முயற்சி எடுப்பது நம் கடமை, தீர்வோ சமுதாயம் மற்றும் அரசாங்கத்தின் கையில். இதற்கு இடையில் வருத்தப்பட்டு பயனில்லை, பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். மரவச்சமா தண்ணி ஊத்துவான்னு முயற்சி இல்லாம இருக்கக்கூடாதுங்க, கவலை தேவையில்லை அவ்வளவுதான். ஆனா வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொறுமை இல்லை எனில் இடர்பாடுகள் தான் மிஞ்சும். அப்படி இல்லாம நம்ம அவசர அவசரமா ஏதாவது பண்ணோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதனால மனக்கவலை பெருகும். எனவே பொறுமை காத்து இக்கவலையை தள்ளி போட வேண்டியவை லிஸ்ட்ல சேர்த்துடணும். ஆனால் முயற்சி அவசியமுங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்த ஸ்லைடுங்கயா. மூணாவது, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவை. ஒன்றுமில்லை என்று விட்டுவிட்டால் தானாகவே காலத்தால் நடந்து மறைந்துவிடும். சில துன்பங்கள் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, அதை அலட்சியை செய்யணும். இதெல்லாம் ஒரு சிக்கலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதி கொள்ளணுங்க. அது எப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு மைசில மூத்த பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்றது நல்லதாதான் இருக்கும், ஆனாலும் அப்படியே தொண்ணு அதை செய்யலையா இதை செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம், அவங்க சொல்றத காதுல வாங்கிட்டு அமைதியா இருந்துடலாம். அதை இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுல இல்ல. அது ஒண்ணு சொல்லுவாங்க, பெரியவர்களை அலட்சியம் செய்யாமல் அவர்கள் கூறும் வார்த்தைகளை மட்டுமே அலட்சியம் செய்ய வேண்டும். இப்ப பக்கத்து வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்ல ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம், பொறுமை காக்கணும். இல்ல சரி, அவங்க இப்படிதான், அவங்களோட கேரக்டர் இதுதான், நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம், அமைதியா இருந்துடலாம். அமைதியாக அப்படி இல்லைன்னா, அப்படி இருந்துட்டு அவங்க அமைதியா இருக்கிறப்போ ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிற நிலையில பக்குவமாக சொன்னால் ஒருவேளை அவங்க ஏற்கக்கூடும். ஆனா வந்து என்ன செய்யலாம், ஒரு சில விஷயங்களை வந்து அலட்சியப்படுத்திட்டோம்னா நமக்கு கவலை இல்லாம இருக்குங்க. அடுத்தது நான்காவது, உடனடியாக தீர்க்க வேண்டியது. காலம் தாழ்த்தினால் துன்பம் வரும். உடல் நோய், இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து அது கட்டாயம் உடனே செஞ்சுதாங்க ஆகணும். இல்லை எனக்கு அந்த ஃபினான்ஷியலா என்னால முடியல, உடலுக்கு வலி தாங்க முடியாது அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு காலம் தாழ்த்துறோம்னா அந்த துன்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி கூடுதல் கவலையை தரும். அடுத்து கடன். இப்ப ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு, வட்டி வந்து ஆண்டுக்கு 1,000 ரூபாய், மாசத்துக்கு 1,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறோம். அந்த திரும்ப கடனை தீர்க்க முடியல, வரவுக்கு செலவுக்கு சரியான நிலையில எப்படி தீர்க்கிறது? அப்ப வந்து யோசிச்சு பாக்குறாங்க, அவருக்கு வந்து 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், அந்த சொத்தை வித்து உடனே கடனை கட்டி முடிச்சிடலாம். ஐயோ இது எங்க பரம்பரை சொத்து அப்படின்னு கௌரவம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் முடியாது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கடனை வந்து உடனே தீர்த்துறது நல்லதுங்க, நமக்கு கவலை இல்லாம இருக்கலாம். அதே போல பாக பிரிவினை, வீட்டுல வந்து பாக பிரிவினை பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றிருச்சு, எல்லாருக்குமே நினைச்சிட்டோம்னா கட்டாயம் அந்த பாக பிரிவினை செஞ்சு முடிச்சிடறது வந்து நல்லதுங்க. குடும்பத்தோட ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் கூடும் அந்த பாக பிரிவினை பண்ணிட்டோம்னா. இல்லைன்னா அந்த மனசு வருத்தப்பட்டுட்டு மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகமாகும், கவலைகள் அதிகமாகும். காலம் தாழ்த்தினால் துன்பம் வரும். அடுத்த சில இணங்கியா, கவலையை பற்றிய சில பொது உண்மைகள். அதாவது நிஜம கவலைனா எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு இது. சிக்கலை கண்டு மிரளாமல் சிக்கலின் தன்மை, காரணம், உண்டான விதம் ஆகியவற்றை ஆராய வேண்டும். இப்ப கவலை எதனால வருது, சிக்கல்கள்னாலதான் வருது. அப்ப சிக்கலை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சிக்கலை பார்த்து மிரண்டு போகாமல் அதோட தன்மை, காரணம், அது உண்டான விதம் பேசிக்கிது ஆராய்ஞ்சிட்டோம்னாலே
என்ன மாறாயுதல் மாதிரிதாங்க. இந்த சிக்கலை ஆராய்ஞ்சிட்டோம்னா கவலையை வந்து ஒழிச்சிடலாம். சிக்கலின் தாரணம், தன்மை, உண்டான விதம் ஆகியவற்றை ஆராய வேண்டும். சிக்கல்களின் இயல்பையும் தன்மையும் அது எப்படி ஆராயணும், நடுநிலைமையோடு ஆராய வேண்டும். இந்த மேற்கண்ட நான்கு வகைகள் சரியா வருது அப்படிங்கிறத பொறுமையா பிரிச்சு பார்க்கணுங்க. சிக்கல்களை தவறாக பிரிச்சுட்டோம்னா அது ஒரு புதியதொரு சிக்கலுக்கு வழிகாட்டி விடும். உடனடியாக தீர்ப்பதை தள்ளி போடக்கூடாது, தள்ளி போட வேண்டியதை அலட்சியம் செய்யக்கூடாது. உணர்ச்சி பயப்பட்டு செயலாற்றினால் சிக்கல் பெருகிவிடும். சிந்தித்து பார்த்து சிக்கலை பிரிக்க வேண்டும், கவலையை ஒழிக்க வேண்டும். எந்த கவலையையும் ஆராய்ந்து சரியான தீர்வை காணலாம்ங்க, அதனால கவலையை ஒழிக்க முடியும். அடுத்த ஸ்லைடுங்க ஐயா. சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே ஒரு பெரும் சிக்கல். ஏற்கனவே பார்த்தோம்ங்க, சிக்கலே இல்லாம நம்ம வாழணும் அப்படின்னா நிச்சயம் நடக்காத காரியம். ஏன்னா அந்த ஐயா சொன்ன மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சிக்கலை வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அந்த சிக்கல்னால ஏற்படக்கூடிய கவலையை முழிக்கலாம். இது எப்படி முழிக்கலாம், வறுமை கடன் இவற்றை முயற்சியால் சிக்கனத்தால் தீர்க்கலாம். சிக்கல்களை எல்லாம் அவற்றின் வழியே வரவும் போகவும் விட்டுவிட்டு தான் மட்டும் ஒரு மேம்பாலம் கட்டிக்கொண்டு சிக்கல்கள் குறுக்கீடுகள் இன்றி எப்போதும் மகிழ்ச்சியா வாழ்றவங்க மேலோர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாருங்க. அதாவது சிக்கல் அது இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அப்பப்ப அதை வந்து தீர்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த குறுக்கீடுகள் இல்லாமல் ஒரு மேம்பாலம் பற்றி கொண்டு வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் புரிந்தால் இன்பத்தை துய்க்கலாம். சிக்கல்களும் தீர்வுகளும் ஒரு கண்ணோட்டம் இப்ப பாக்குறோங்க. வறுமை கடன், முயற்சி சிக்கனம் இவற்றால் தீர்க்க முடியும். இப்ப எப்படிங்க முயற்சினா, நம்ம ஒரு வேலை பாக்குறோம் இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம் அந்த மாதிரினா அது வந்து இன்னும் நல்லா சிறந்த முறையில ஓவர் டைம் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா, இல்ல கணவன் மனைவியில கணவன் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு மனைவி போகல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனைவியும் சேர்ந்து வேலைக்கு போய் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து இன்னும் நிறைய முயற்சி பண்றப்ப வந்து வெறும் முயற்சி மட்டும் இல்லைங்க சிக்கனம் ரெண்டுமே இருக்கணும். அப்ப வந்து என்ன ஆயிடும், வறுமையை வந்து போக்கிடலாம், கடனையும் வந்து கடன் தொல்லையையும் தீர்த்தரலாம். முயற்சி சிக்கனம் இவற்றால் வறுமை கடன் ஆகியவற்றை தீர்க்க முடியும். ஐயா அடுத்த ஸ்லைடுங்க. நோய் தீர்த்தல், செயல் ஒழுக்கம், மருந்து உண்ணல். நோய் தீர்ந்துருச்சுனாலே பாதி கவலை போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட தேவையான உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, செயல்களில் ஒழுக்கம், சுகாதாரம் பராமரித்தல், உரிய மருந்துண்ணல், ஓய்வு இவற்றால் நோய்களை தீர்க்கலாம். ஐந்தில் அளவு முறை அவசியம். நோய் பற்றிய கவலையின்றி நாம் வாழலாம். மருந்தென வேண்டாவாம் யாத்தைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காருங்க. இது திருக்குறள். தேவை அளவு முறை அறிந்து உணவில் ஒழுங்கு கடைபிடித்து உண்டால் பெரும்பாலான நோய்கள் நம்மளை அண்டாது. அப்ப இந்த மருந்து உண்றோம் அப்படிங்கிற வேலையே கிடையாது. நோய் தீர்த்தலுக்கு மருந்து உண்ணல் அவசியம். அடுத்த இதுங்கய்யா, கருத்து வேறுபாடு. அப்ப ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படுனா அதை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கலாம். கவலையற்ற வாழ்வு வாழ வேண்டுமெனில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். குடும்ப நலம் பேணுதல் அவசியம். குடும்ப நலம் பேணுறதுனா என்னங்க, குடும்ப அமைதி வேணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடும், கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு நம்ம வந்து குடும்பத்தை ஸ்மூத்தா கொண்டு போகணுன்ற அர்த்தம். சச்சரவுகள் காரணம் அறிந்து விட்டு கொடுத்து சரியான அதாவது இப்போ ஒரு வீட்டுல ஒரு சின்ன மன வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதோட பேசிக் என்ன, இது நம்ம கிட்ட உண்மை இருக்கா இல்ல அவங்க கிட்ட உண்மை இருக்கா அப்படின்ற காரணத்தை, நம்மளாலதான் சண்டை வந்துச்சா கருத்து வேறுபாடுக்கு காரணம் எல்லாம் அறிஞ்சிட்டு இப்ப நம்மனா விட்டு கொடுக்கணும், அவங்களுக்குன்னா அவங்களுக்கு வந்து இதனாலதான் இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத விளக்கம் கூறி மனநிறைவை குடும்பத்தாரிடையே மனநிறைவை ஏற்படுத்திட்டோம்னா கருத்து வேறுபாடுகள் மறைந்துவிடும். சச்சரவு, அன்பு ஒன்றே கவலை தீர்க்கும் மருந்து. குடும்ப அமைதியை மனதில் கொண்டால் சச்சரவுகள் நீங்கும். ஐயா அடுத்த ஸ்லைடுங்க. ஓ இன்னும் இதுல கணவன் மனைவி இருவரில் யார் புத்திசாலியோ அவரே விட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருட்தந்தை சொல்லியிருக்காருங்க. குடும்ப அமைதி வேணும்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுத்தல், உரிய விளக்கம் கூறி அல்லது
விளக்கத்தை பெற்று மனநிறைவு பெறணும், தேவையற்ற வாழ்வு இன்பம் அளிக்கும். இப்ப பேராசை பொறாமை, தீய குணங்களின் விளைவுகளை அறிந்து அவற்றை தவிர்க்க நிறை மனம் பெறுதல். அது பேராசை பொறாமையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், நிறை மனம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசை பேராசை பெருகஷ்டம் ஆகுங்க. அதுவும் இல்லாம தீராத கவலையை தரும். அந்த ஆசை வந்து விரிச்சுக்கிட்டே போறப்ப என்ன ஆயிடும், அது வந்து நம்ம பெரிய கவலைய கொடுத்துரும். அறிவின் மயக்கத்தால் தோன்றுவது துன்பம்தான் ஆகும். அது அந்த கதை கூட அந்த இதுன்னு நினைக்கிறேன் நானு, அந்த ஒருத்த வாத்து தங்க முட்டை வேற அந்த பேராசைன்னு அந்த படம் நான் என்னோட சிந்தனைக்கு அப்படிதான் தோணுது. அடுத்து வந்து பொறாமை, இக்குணம் மன நிறைவின்றி சதா கவலையை ஆழ்த்திவிடும். பிறரது வளர்ச்சியை முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் விளைவதே பொறாமை ஆகும். பொறாமப்படக்கூடாது. அன்பை பரிமாற்றிக்கொண்டால் மனதில் உள்ள பொறாமை நீங்கிருங்க. இவ்விரண்டையும் அது தரு தீய விளைவுகளும் எண்ணி நாம் நிறைமனம் பெறுவோம். அதாவது பேராசை பொறாமை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நிறைமனம் பெறுவோம். அடுத்ததுங்கய்யா, பொருள் புகழ் செல்வாக்கு, முயற்சி ஒழுக்கம் சமூக தொண்டு ஆகியவற்றின் மூலம் ஈடுகட்டுதல். அதாவது பொருள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், புகழ் செல்வாக்கு பற்றாக்குறை மூணையுமே முயற்சி செஞ்சா நமக்கு வந்து அதுல வந்து நம்ம செல்வாக்கு பெற்றலாம். ஒழுக்கம் சமூக தொண்டு மூலம் ஈடுகட்டலாம். மகரிஷி சொல்லுவாங்க, சமூக தொண்டுதான் வந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிவாங்க. அது மாதிரி ஒழுக்கமா இருந்தோம்னா நம்ம வந்து என்ன ஆகும், புகழ் செல்வாக்கு இவற்றை ஒழுக்கமாக நாம் வாழ்வதன் மூலமும் உரிய சமூக தொண்டு ஆற்றியும் பெறலாம். புகழ் இப்ப நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா, ஐயோ உங்களை நல்ல ஒரு நன்னெறி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு சிறந்த மனவள கலைஞரா நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு நல்ல ஒரு புகழ் பார்த்தவனே ஒரு மரியாதை, அதுதான் வந்து புகழ். செல்வாக்கு சமூக தொண்டு மூலமா நம்மளோட செல்வாக்கு அதிகமாகுது. சில சிக்கல்கள் விரைவாக தீர்த்து விட எண்ணி உணர்ச்சி வயப்பட்டு செயலாற்றினால் பெரும்பாலும் அச்சிக்கல்கள் பெருகிவிடும். சாதாரண சிக்கல் வந்து இடியாப்ப சிக்கல் ஆயிருங்க. அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம், முயற்சி ஒழுக்கம் சமூக தொண்டு பொறுமை மூலமா நம்ம பொருள் புகழ் செல்வாக்கு பெறலாம். அடுத்த சில இடுங்கயா, இங்கதான் சில சிக்கல்களை விரைவாக தீர்த்தி விட வேண்டி உணர்ச்சி வயப்பட்டு செயலாற்றினால் பெரும்பாலும் அச்சிக்கல்கள் பெருகிவிடும். அது ரொம்ப சாதாரணமா இருக்கிற சிக்கல், அதை வந்து நம்ம இப்ப நம்ம போய் தலையிட்டு அதை பெருசாக்கி என்ன செஞ்சிருவோம், இடியாப்ப சிக்கல் ஆக்கிடுவோம். அப்படி ஆக்கக்கூடாது. ரொம்ப அவசரப்படாம நிதானமாக சிந்தித்து உணர்ச்சிப்படாமல் நம்ம நல்ல ஒரு அமைதியான மனநிலையில இருந்து நம்ம சிந்திச்சோம்னா, அதை தட்டிட்டு நம்ம அந்த செயல்களை சிந்திச்சோம்னாலே நமக்கு ஒரு விடை கிடைச்சிடும். அப்ப வந்து அந்த சிக்கல்கள் வந்து பெருகாம இருக்கும். சிக்கலை அதன் நுட்பம் தெரிந்து அவிழ்க்க வேண்டும். அடுத்தது வந்து கவலைகளை வகைப்படுத்தும் போது கவனம் தேவை. இல்லைங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, கவலைகளை வந்து வகைப்படுத்துறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே தீர்க்க வேண்டிய கவலையை போய் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு வச்சோம்னா அதுல வந்து பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சரியாக கவலைகளை வகைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம முன் ஏற்பட்ட கவலைகள் எப்படி போயின அப்படின்னு சிந்திக்கணும். இது சினம் தவிர்த்தல கூட சொல்லுவாங்க. இதுக்கு முந்தி நம்ம சண்டை போட்டப்ப இந்த சினம் தவிர்க்கிறது எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி, இப்ப எப்படிலாம் அதே போல இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கவலைகள் நமக்கு எப்படி போயின அப்படின்னு சிந்திக்கணும். உடனே தீர்க்க வேண்டிய கவலைகளை உடனே செயல் செய்து தீர்த்து விட வேண்டும். பட்டியல் இட்டுட்டா மட்டும் போதாதுங்க, உடனே செயலாற்ற வேண்டும். அதுதான் இதுல சொல்றது. மற்ற வகைகளுக்கும் அதை கேட்டபடி செயலாற்றும். அதான் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், உடனே தீர்க்கணும்னா தீர்க்கணும், சரி தள்ளி வச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் அதை தள்ளி வச்சுட்டு அந்த நேரம் வர்றப்ப அதை எடுத்து திரும்ப நம்ம சிந்திச்சு அந்த கவலையை போக்கிடுறோம். ஆனா வந்து அதை அதுக்குரிய செயலை செய்யணும். இக்னோர் பண்ணணும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடணும், நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க கூடாது, அது ஒரு கவலையா மாறிடும். அதே போலதான் உடனே தீர்க்க வேண்டியதை உடனே தீர்த்தணும். இயற்கையில் தெளிவு, இயற்கை இயல்பில் உள்ள நம்பிக்கை, விளைவறிந்த விழிப்போடு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது என்ற அளவில் நாம் செயல் செய்தால் நாம் கவலையற்ற வாழ்க்கை வாழலாம். ஐயா அடுத்த ஸ்லைடுங்க, மகரிஷியோட பாடல்கள் அடுத்து வரிசையா வருதுங்க.
அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், உடலாற்றல் மட்டும் போகாது, அறிவாற்றலுமே என்ன ஆயிடும், கவலையினால் வீணாய் போகும். எதை பத்தியுமே சிந்திக்க முடியாது. அந்த அவன் கப்பலுக்கு அந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அந்த மாதிரி கை வச்சுட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அறி சிந்திக்கும் திறன் அற்று போகும். அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும். அதை அடுத்து உடல் நலமும் குன்றி போகும். அறிவு வேலை செய்யலன்னா என்ன ஆயிடுச்சு, உடல் நலமும் சேர்ந்து குன்றி போயிடுது. அறிவினையே முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும். அப்ப என்ன சொன்னோம், வீணா போற அறிவாற்றல் கவலையினால் வீணா போயிடும். அப்படி இல்லாம முயற்சி சிந்தனையே அறிவினையே நம்ம அறிவை கொண்டு முயற்சி செய்து அதை சிந்தனையாய் மாற்றி என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்ம சிந்திச்சிட்டோம்னா அதற்கேற்ப செயலாற்றினோம்னா நலம் விளைவிக்கும். கவலையினால் வரும் கேடுகள் குறித்தும், கவலையை ஒழித்து கவலையின்றி வாழும் வழிமுறை குறித்தும் இந்த ஞான கலஞ்சிய பாடல் சொல்லுதுங்க. திட்டமிட்டு அறிவு கொண்டு செயல் புரிந்தால் நலம் விளையும். கவலையை ஒழிக்க அறிவாற்றல் தேவை. சிந்தித்து முயற்சியோடு அறிவை ஆராய்ச்சியோடு செயலாற்றினால் கவலை இல்லா வாழ்வு வாழலாம். இது வந்து வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயே இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியிடும். அது துன்பம் எது வந்தாலும் என்ன செய்யலாம், அவற்றை போக்கறதுக்கு வழிமுறையோடு அறிவு கொண்டு அதை போல அதை ஏத்துக்கிறோம், சகிச்சு அதை போக்கறதுக்கு வழிமுறை கண்டு செயலடைந்தோம்னா இன்பம் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், எந்த துன்பம் வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் சோ ஈஸி, நான் ஈஸியா வந்து இதை வந்து எதிர்நோக்கி இந்த கவலையை ஒழிச்சிருவேன் அப்படிங்கிற நிலையில இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியிடும். அது இங்க ஒரு இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஆசை சீரமைத்தல கூட சொன்னாங்க, அனுபோக பொருள் பெருக பெருக உடல் நலம் கெடும், சொத்துக்கள் அதிகமா எண்ணிக்கை வளர வளர உள்ள அமைதி கெடும், குடும்ப எண்ணிக்கை உயர உயர சுதந்திரம் கெடும், இதனால் கவலை விஸ்வரூபம் எடுத்து வளரும். அப்ப என்ன செய்யலாம், நம்ம அனுபோக பொருள்களை வந்து அதிகப்படுத்தாம உடல் நலத்தை வந்து பாதுகாக்கிறோம், சொத்துக்கள் தேவையற்ற ஒரு இதை சேர்த்து சேகரிக்காம உள்ள அமைதியை பெறுறோம், குடும்ப எண்ணிக்கை அதாவது நம்ம நமக்கு பாதுகாப்புக்குள்ள வர்ற குடும்ப எண்ணிக்கை அறிவு அதிகமாக ஆக சுதந்திரம் கெடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம மகரிஷி வந்து நம்ம உலக சமாதானத்துல கூட சொல்லுவாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் அந்த குடும்பத்துல இருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாமே அரசாங்கம் வளர்த்துரும். அப்ப அந்த குடும்பத்தை உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கை கம்மி, அப்ப என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த உழைச்சு அவங்க என்கிற இன்பத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும். கவலை தரும் சிக்கல்களை பிரித்து அனுபவித்தே தீர்க்க வேண்டிய துன்பங்களை ஏற்று சகிப்போம். தள்ளி வைத்து பொறுமை காக்க வேண்டியவற்றை இனம் கண்டு அதாவது அதற்கு உரிய வழி கண்டு இன்பம் காண்போம். எந்த துன்பம் வந்தாலும் அதனை ஏற்று உரிய வழி கண்டு சிக்கல்களை ஆராய்ந்து அவற்றை தீர்க்க கவலை ஒழித்தல் பயிற்சி முறை கடைபிடித்தால் இன்பமே மிகுதிப்படும். ஊழையும் உப்பக்கம் காண்போம், துன்பங்களை தோல்விறச் செய்வோம். அடுத்த பாட, தன்னிலை அறிந்து இறைநிலை உணர்ந்து அந்த தெளிவோடு ஒழுக்கம் கடைமை ஈக என்ற அறநெறி காத்து வாழும் ஒரு தேர்ந்த மனவள கலைஞனுக்கு குண்டலினி யோகிக்கு எந்த விதத்திலும் கவலை வர வாய்ப்பே இல்லை. மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க, குண்டலினி யோகியாக மனவள கலைஞர்கள் தமது கவலை ஒழித்தல் அகத்தாய்வு பயிற்சி மூலம் இடும்பைக்கு இடும்பை படுப்பார். அதாவது கவலைக்கு கவலையை கொடுப்போமா, நம்மால் இவர்களை கவலைப்பட வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலை கவலைப்படுமா. குண்டலினி யோகி மனவள கலை அறிஞர்கள் நம்ம அந்த அளவுக்கு தெளிவானவங்க, அகத்தாய்வு அவ்வளவு அழகா நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. உண்மைதான், வள்ளுவர் கூறியதை போல் கவலையை பற்றி கவலைப்படாமல் தக்கவாறு செயலாற்றும் அறிவை நாம் இந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலம் மெயினா கவலை ஒழித்தல் பயிற்சியின் மூலம் பெற முடியும். தனக்கு உமை இல்லாதான் தால் சேர்ந்தர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து. திருக்குறள்ங்க, இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவருக்கு அல்லாமல் மற்றவர்களால் மனக்கவலையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. நம்முடைய வேதாத்திரிய விளக்கம் என்னவென்றால், தன்னிலை அறிந்து இறைநிலை அதாவது இயற்கை நிலை உணர்ந்து அந்த தெளிவோடு ஒழுக்கம் கடமை என்னும் அறநெறி காத்து வாழ்ந்தால், அதாவது முழுமையான மனவள கலைஞனாக வாழ்ந்தால், குண்டலினி யோகியாக வாழ்ந்தால் எந்தவித கவலையும் நமக்கு ஏற்படாது.
தன்னிலை உணர்ந்து கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து மனவளக்கலையின் நான்காவது அங்கமாகிய முழுமை பெற்று எய்துவிட்ட ஒருவருக்கு எந்த கவலையும் வர வாய்ப்பே இல்லை. கவலை ஒழித்தல் பயிற்சி முறையை சரியாக கையாண்டால் சிக்கல் இல்லாமல் போகிறது, துன்பமும் இல்லை கவலையும் இல்லை என்றாகி வாழ்வே ஒரு இன்பச்சோலையாக மாறிவிடும். கவலைகள் அற்று இன்பமாக வாழ உதவிடும் கவலை ஒழித்தல் பயிற்சி முறையினை கற்று தேர்ந்து வெற்றி பெறுவோம். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்து கவலை சினம் இவ்விரண்டு இனமும் என்னிடத்தை இயலாமல் காப்பேன் என்று பலமுறை கூறுவோம், வெற்றி கிட்டோம். கவலை ஒழித்தல் பயிற்சி செய்வோம், கவலையை ஒழிப்போம், கவலையை வெற்றி கொள்வோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. இப்ப நம்ம கவலை ஒழித்தல் பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை சொல்லும் போது அங்க வந்து அங்க கவலை பட்டுதான் தீரணும்னு இருக்கு அப்படி சொல்றோமா, இல்ல அங்க கவலையா எடுத்துக்காம அதை அப்படியே அனுபவிக்கணும் அப்படி சொல்றோமா? அனுபவித்தே தீர்க்க வேணும் அப்படின்றப்ப வந்து அங்க கவலைப்படுறதுக்கு வழியே இல்லைங்க ஐயா. அது வந்து நிச்சயம் நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதுல அந்த என்ன செய்ய முடியும் அதை வந்து இன்னும் நம்ம பெஸ்டா அவங்க அந்த இதை வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் போகணும் இல்லையா. இது ஆக்சுவலா கவித்தல் பயிற்சி தானையா, அதனால அந்த கவலையை வந்து நம்ம ஒழிச்சிடறோம். அந்த அப்படிப்பட்ட கவலை வேணாம் அப்படிங்கிற லெவல்ல அது அனுபவிச்சுதான் தீக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம் ஐயா. இப்ப ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல இப்ப ஒரு வருஷம் பூரா லாக்டவுன் மருந்தும் இல்லாம அப்படியே இருந்தோம். அதுல எப்ப மருந்து வரும் எப்ப வேக்சின் வரும் கேட்டுட்டே இருந்தோம். ஆனா அங்க வந்து அது வரும்போதுதான் வரும் இல்ல வராம இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு கொண்டு வர முடியாது. அது வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அங்க கவலை இருக்கு இல்லைங்களா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நியூஸ் கேட்டுட்டு இருக்கோம், நமக்கு கவலை அதிகமாயிட்டே தான் இருக்கும். அங்க கவலை ஒழித்தல் சொல்லும் போது அங்க அங்க ஒழிக்க முடியாது, அங்க வந்து அனுபவிச்சுட்டே தான் இருக்கும் நம்ம அந்த பீரியட் போற இல்லைங்களாமா. உண்மைதாங்க ஐயா, அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா வந்து அது ஒரு கவலை அப்படிங்கிற ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகாம ஒரு சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா. அது கவலைப்படுறதுனால அது சரியா விளக்கத்து சொல்ல தெரியலங்க. புரியுது. ஆனா இது வந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸா மாறி 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 நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து கவலை ஒழித்தல் மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம், ஆனா அந்த ரியல் டைம்ல வந்து கவலையாவும் வரும், இல்ல அது ஒரு பயமா வரும், அச்சமா வரும். அது வெவ்வேறு நிலையில அந்த எமோஷன் மாறிட்டே இருக்கும். அது என்னன்னு ஆராய்ஞ்சு இப்ப அந்த சிச்சுவேஷன்ல நம்ம நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா இதுவும் பண்ணிக்க முடியாது. வீட்டுல அமைதியா இருக்க வேண்டியதுதான், அது அதோட விட்டா வேற ஒன்னும் ஆப்ஷனே இல்லைன்னு தெரியும் இல்லைங்களாமா. ஆமாங்க ஐயா, நம்ம முடியாத ஒன்று அப்படின்னு. ஆனா கவலை முற்றிலும் ஒழிக்க முடியாது இந்த இடத்துல. அதை பத்தி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இது இந்ததான் சூழ்நிலை அப்படிங்கறத நம்ம நிஜத்தை உணர்ந்துட்டோம்னா அதை அனுபவிச்சுட்டோம். இல்ல அதை தள்ளி போட வேண்டிய கவலையா மாத்த முடியுமா? சரி இதெல்லாம் இப்ப உடனே தீர்க்க முடியாது அப்படின்னு தள்ளி போட முடியாது இல்லையா. நம்ம என்ஜாய் பண்ணி தானே ஆகணும். ஆமா, என்ன தள்ளி போடுறதுன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம அப்படியே விட்டுறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கடிச்சு அது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது வந்து அப்படி இல்லைங்க இல்லையா, நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும், அனுபவிச்சுட்டேதான் இருக்கிறோம். ஆனா கவலைப்படாம இது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம அப்படியே அனுபவிக்கிறோம். அது கவலைப்படாம அனுபவிக்கிறோம், அதுதான் அந்த மெயின் இது. நம்ம மைண்டுக்கு வந்து சொல்றது இல்லை நம்ம கவலைப்படுறோம்.
அனுபவித்தே தீர்க்க வேண்டியது அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு. அங்க அனுபவித்து தீர்க்கிறோம், ஆனா அது கவலையா தான் இருக்கும். அது கவலை ஒழிக்கிறது இல்லை இல்லைங்களாம்மா. திருப்பி திருப்பி அதே இதுலதான் வருது, கண்ணோட்டத்துல வருது. அது சவை ஆக்சுவலா அதை அனுபவிக்கிறோமா இல்ல ஒழிக்கிறோமான்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அது ஒழித்தல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க அந்த பயிற்சியில நம்ம இது வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஆனா அது கவலைன்னு நினைக்காம அனுபவிக்கிறோமா? இது நமக்கு விதித்தது, இது நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப ஒரி பண்ண மாட்டோம் இல்லையா? கார்த்திகண்ணையா வாழ்க ஐயா, வாழ்க உடம்புனையா ஐயா. இப்போ அடியனுக்கு தோணுச்சு சொல்றேன், இந்த அனுபவித்தல் தவிர்த்தல் ஒழித்தல் இதெல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளதான் வருது ஆக்சுவலா. அதுவுமே ஒரு எண்ணம் தான் ஆக்சுவலா. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வடிகால் உருவாக்கிக்கிறோம் அந்த எண்ணத்துக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அசைவு இருக்கும்போது அதுக்குரிய விளைவு இருக்க தான் செய்யும். நம்ம சொல்ற இந்த வார்த்தைகளுமே வந்து அனுபவ அனுபவத்துக்குள்ளதான் வரும் ஆக்சுவலா. என்ன ஆராய்ச்சி செஞ்சாலும் இது வேணா இது இப்படி இருக்கட்டும்ன்றது நம்ம டிசைட் பண்ணுறதுதான். அதாவது மகிழ்ச்சி சொல்றாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல். அதை அடிப்படையா வச்சு பார்த்தா நம்ம இங்க என்னென்ன சினாரியோஸ் எடுத்து பாக்குறோமோ அது எல்லாமே அசைவு நிலையில ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமான சலனங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த சலனங்களுக்கு நம்ம தீர்வு சொல்றோம். எப்படி சொல்றோம்னா ஆராயணும். இப்ப ஐயா கூட சொன்னீங்க சொல்லும் போது அட் அ ஸ்பெசிபிக் லைஃப் டைம் ரியல் டைம் சினாரியோ எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப துரியதவம் செஞ்சுட்டு கவலையை முறைப்படுத்துறோம்னு சொல்றோம். கவலை அப்படின்றது ஒரு எண்ணத்தின் ஒரு விதமான நிலை தான் அது ஆக்சுவலி. இப்போ எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையில தான் ஸ்விங் ஆகுது. அதுக்கு நம்ம எடுக்கிற இந்த தீர்மானம் இருக்கு இல்லையா, சங்கல்பம், அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளா குறிப்பிடுறோம். ஒவ்வொரு தீர்மானமும் என்ன செய்யுதுன்னா வேற விதமாக அதை அனுபவித்து அனுபவமாக்கி ஆராய்ச்சி முடிவு தெளிவுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறோம் ஆக்சுவலா, அவ்வளவுதான். மற்றபடி அதான் இந்த மனம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்யணும், சீரமைக்கணும், தேவையில்லாத தவிர்க்கணும், அப்புறம் வந்து ஒழிக்கணும் அப்படின்றது அந்தந்த மனதினுடைய முதிர்ச்சி நிலையை அடிப்படையாக கொண்டு அந்தந்த வார்த்தைகளுக்கு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளினுடைய அளவும் தரமும் மாறிட்டே இருக்கும் சொல்றேன்.